தெலுங்கானா தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சிகளைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளதால் ஆந்திர அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்கக் கோரி நீண்டகாலமாக மக்கள் போராடி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி எம்பி எம்எல்ஏக்கள் ஜூலை 4 ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருந்தனர். திட்டமிட்டபடி காங்கிரஸைச் சேர்ந்த 11 மாநில அமைச்சர்கள் உட்பட 44 எம்எல்ஏக்களும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 37 எம்எல்ஏக்களும் திங்களன்று ராஜினாமா செய்தனர். சபாநாயகர் மனோகர் ஹைதராபாத்தில் இல்லாததால் துணை சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதங்களை அளித்தனர். தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களில் பெரும்பாலானவர்கள் ராஜினாமா செய்ததால் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களை தவிர தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த 10 காங்கிரஸ் எம்பிக்களும் டெல்லியில் பார்லிமெண்ட் சபாநாயகர் அலுவலகத்தில் ராஜினாமா கடிதங்களை கொடுத்துள்ளனர். சப்மிட் கரதியே ஹம் ரிக்வெஸ்ட் கரே ஸ்பீக்கர் கு வோ இமிடியேட் ஆக்செப்ட் கரோ. ஆந்திராவில் உள்ள காங்கிரஸ் அரசே கவிழும் நிலை ஏற்பட்டுள்ள போதும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறினார். The MPs and MLAs had forewarned us that they would be obliged to tender their resignation on the 4th of July. So this has not come as a surprise to us. Meanwhile, the party general secretary in charge is talking to the Telangana MLAs and MPs. The MPs are here. The MLAs are in Hyderabad. We are in touch with them. So I don't think... We need to get alarmed about this development. They have given expression to a view that they have held, a very strongly held view. But I think we will be able to persuade them to be patient and allow the consultative process to continue. எம்பிக்கள் எம்எல்ஏக்களின் ஒட்டுமொத்த ராஜினாமாவை தொடர்ந்து தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழுவும் 2 கடையடைப்பை அறிவித்துள்ளதால் ஆந்திரா முழுவதும் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.